எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அதிகம் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்க சம்பாதிக்கிற சம்பளம் ரெண்டு விஷயத்த பொறுத்து மட்டும்தான் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்கில் வேல்யூ, இன்னொன்னு வந்து எஃபர்ட். அதனால நான் வந்து இன்கம் ஈக்குவல் டு ஸ்கில் வேல்யூ இன்டு எஃபர்ட்னு நான் சொல்றேன். இது ஏன் ப்ராடக்டா இருக்குன்னு நம்ம இந்த வீடியோட கடைசியில பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். இதுல உழைப்புங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்ப நீங்க 8 மணி நேரம் வேலை செய்யற இடத்துல 12 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதிக சம்பளம் கிடைக்கும். ஆனா எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடைக்காது. இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரு ஆட்டோ ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு 8 மணி நேரம் ஆட்டோ ஓட்டினா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா, 8 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுற இடத்துல அவர் 12 மணி நேரம் ஆட்டோ ஓட்டினா 1500 ரூபாய் சம்பாதிப்பாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா தான் சம்பாதிப்பாரு. இதுதான் ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கக்கூடிய பலன். இப்ப நீங்க 8 மணி நேரம் வேலை செய்யாம 12 மணி நேரம் வேலை செஞ்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும். சரி, இப்ப அதுவே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு இந்த மாதிரி ஓலா ஊபரோட கான்ட்ராக்ட் எல்லாம் வச்சிருக்காரு, தனியாவும் ஆட்டோ ஓட்டுறாரு, அப்பப்ப அதுல வர ரைடு அக்செப்ட் பண்ணிட்டு போறாரு. சோ ஐடில இருக்கிற டைம் கம்மி ஆயிட்டு அவரு அதே 12 மணி நேரத்துல ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அப்படிதான் இருக்கே தவிர, அவரு 3000 ரூபாய் தான் சம்பாதிப்பாரே தவிர ஒரு நாள்ல 10000 20000 ரூபாய் சம்பாதிக்க மாட்டாரு. இப்போ அவர் ஒருத்தர் 12 மணி நேரம் ஓட்டும் போது இவ்வளவுதான் அவரால் சம்பாதிக்க முடியுதுன்னு இருக்கும்போது, இப்ப நம்ம ஊர்லயே சில சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் மாசத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்கில் வேல்யூ தான். ஓகேவா? இப்ப எல்லாமே ஒரு ஸ்கில் தான். இப்ப பைக் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, பஞ்சர் போடுறது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது, சமைக்கிறது, ஹோட்டல் நடத்துறது, லேண்ட் விற்கிறது, செருப்பு தைக்கிறது, எல்லாமே ஒவ்வொரு ஸ்கில் தான். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஸ்கில் இருந்தா மட்டும் பார்த்தாது, அதை மார்க்கெட்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப எனக்கு வந்து பைக் மட்டும்தான் ஓட தெரியுது, வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே வராது, சுத்து போட்டாலும் எதுவும் வராது. ஆனா நான் பைக் மட்டும் நல்லா ஓட்டுவேன்னா நான் வீட்லயே சும்மா இருந்தா எனக்கு சம்பளம் வராது. இப்ப எனக்கு பைக் மட்டும் தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல சும்மா இருந்துடக்கூடாது. சரி, எனக்கு பைக் ஓட்ட தெரியுதா, நான் ஏதாவது ரேசிங் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா போக முடியுமா அப்படின்னு நான் பார்ப்போம். சரி, அந்த அளவுக்கு எனக்கு வராட்டி எனக்கு சும்மா நார்மலா ஓட்டதான் தெரியும், அந்த அளவுக்குலாம் எனக்கு பெருசா ஓட்ட தெரியாதுன்னா நீங்க சரி இப்ப ஸ்விக்கி வந்து வேலை தரான், பைக் மட்டும் ஓட்ட தெரிஞ்சா போதும், நம்ம மாசம் 20000 ரூபாய் சம்பாதிக்கலாம். சோ எனக்கு ஒரு ஸ்கில் இருந்தா மட்டும் பார்த்தாது, அதை மார்க்கெட்ல கரெக்டா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு ஸ்கில் அக்வயர் பண்றது ஈஸியா இருக்கும், ஒன்னு கஷ்டமா இருக்கும். இப்போ எம்எஸ் எக்ஸல் மட்டும் தெரிஞ்சா போதும்னு செய்யற அளவுக்கு டேட்டா என்ட்ரி வேலையெல்லாம் இருக்கு, அதுக்கு வந்து மாசம் 8000 10000 தான் சம்பளம் இருக்கு. இதுவே ஜாவா ப்ரோக்ராம் தெரிஞ்சு கோட் பண்ற வேலைக்கு மாசம் 40000 ரூபாய் சம்பளம். அது ஏன்னா எம்எஸ் எக்ஸல் வந்து கத்துக்கிறது ஈஸி, அதை கம்பேர் பண்ணும்போது ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறது கஷ்டம். ஸோ எந்த ஒரு ஸ்கில்ல அக்வயர் பண்றது கஷ்டமோ அதுக்குதான் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வக்கீலும் டாக்டரும் அதிகம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு ஏன் காரணம்னா நாமளா போய் கோர்ட்ல பேசிடவோ கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிடவோ முடியாது, அது அவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ எந்த ஒரு ஸ்கில் அக்வயர் பண்றது கஷ்டமோ அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா அதை தெரிஞ்சு வச்சவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அப்போ நம்ம சம்பளத்தை முக்கியமா தீர்மானிக்கிறது நம்ம கத்து வச்சிருக்கிற ஸ்கில்லும் அந்த ஸ்கில்லுக்கு இருக்க வேல்யூவும் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஸ்கில்லுக்கு இருக்க வேல்யூ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ எம்எஸ் எக்ஸலும் நாடி பிடிச்சி மருத்துவம் பாக்குறவங்களுக்கும் மவுஸ் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நிலைமை. இப்போ நான் வந்து நேத்து பண்ண அதே வேலையைதான் இன்னைக்கும் பண்றேன், இந்த வருஷமும் பண்றேன், அடுத்த வருஷமும் பண்ணா எக்ஸ்ட்ரா நயா பைசா கூட கிடைக்காது நமக்கு. இப்போ உங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வர்ற மாதிரி இருக்கும், ஆனா அந்த மாசம் 2000 ரூபாய் நீங்க உங்களுக்கு வர்றது எதனால இருக்கும்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இருக்கும், இல்ல நீங்க காட்டுற விசுவாசத்தினால இருக்கும். இப்ப நான் நேத்து செஞ்ச வேலையதான் இன்னைக்கும் செய்யறேன், இந்த வருஷமும் செய்யறேன், அடுத்த வருஷமும் செய்யறேன்னா எக்ஸ்ட்ரா நயா பைசா கூட வராது. இன்க்ரிமெண்ட் வர மாதிரி இருக்கும், 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வர மாதிரி இருக்கும். ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் இல்ல விசுவாசத்துக்காகவும் இல்ல விலைவாசி ஏறனாலயோ இல்ல இன்ஃபிளேஷன்னாலயோ வந்ததா இருக்குமே தவிர நம்ம ஸ்கில்லுக்காக வந்ததா இருக்காது. சோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த புதுசா செஞ்சுட்டே தான் இருக்கணும். மார்க்கெட் எப்படி போகுது, ஸ்கில் எப்படி மாறுதுன்ற ஏத்த மாதிரி நம்ம நாமளும் மாறிட்டே தான் இருக்கணும்.
இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆன்லைன் ஷாப்பிங்னு சொல்லலாம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவ்வளோ பரவலாம் இல்லை. இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்குறதா இருந்தா போத்தீஸ் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை சில்க்ஸ் தான் போய் வாங்கிட்டு இருப்போம், போட்டு பார்த்து தான் வாங்கிட்டு இருப்போம். இப்போ ஆன்லைன் மார்க்கெட்ல வந்தப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ யாருமே வாங்க முன் வரல. இப்போ என்ன கேள்னா போட்டு பார்க்காம எப்படி ட்ரெஸ் வாங்குறது, இப்போ அவங்க போட்டோல ஒரு கலர் இருக்கு வந்தா ஒரு கலர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் தான் இருந்தது, சேல்ஸே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவங்க புதுசா ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, அதாவது 30 டே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இல்ல ரீஃபண்ட் பாலிசி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க இல்ல பிடிக்கலன்னா ரீஃபண்ட் பண்ணிடுறோம் பணத்தையே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன பிரச்சனை, நம்ம மார்க்கெட்ல என்ன பிரச்சனைனா, இப்போ நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன் எனக்கு செட் ஆகல இல்ல பிடிக்கல நான் போய் மாத்தணும் அப்படின்னு நம்ம இந்த லோக்கல் மார்க்கெட்ல நான் நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஏன்னா வாங்கின அந்த துணியில வந்து டேக் கசங்க கூடாது, பில்லு வந்து கிளிய கூடாது, வாங்கின 7 நாளுக்குள்ள வந்து மாத்தணும், அது குறிப்பிட்ட துணிக்கு தான் பொருந்தும், இதுக்கு பொருந்தாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் மார்க்கெட்ல இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால இங்க சேல்ஸ் வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சு. அதுவும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போவானா நம்ம வீட்டுல இருந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் அப்படின்னு ஒன்னே சேல்ஸ் புதுசா எகிரிடுச்சு. அவங்க ஆனா ஒண்ணுமே பண்ணல, புதுசா ஒரே ஒரு விஷயம் தான் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரீஃபண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த விஷயம் ஒரு பெரிய லெவல்ல வைட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதுக்கு மொபைல் போனும் விதிவிலக்கே இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து மொபைல் போனுக்கும் இதே பிரச்சனை இருந்தது. நான் பர்மா பஜாரோ ரிச்சி சீட்டை போய் நான் மொபைல் போன் வாங்குறேன், சப்போஸ் நான் பில் இல்லாமே வாங்குறேன் கம்மி விலைக்கு வாங்குறேன்னா திடீர்னு அது ஃபேக்கா இருந்துட்டு அப்படி இருக்கும்போது என்னால மாத்த முடியாது. சோ அந்த மாதிரி பிரச்சனையும் எனக்கு மொபைல் போன்ஸ்லயும் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆன்லைன் மார்க்கெட்ல அது இருக்கிறது இல்ல. இப்போ சப்போஸ் எனக்கு பிடிக்கல ஏதோ ஒரு பிரச்சனை ஃபேக் ஏதோ தெரிஞ்சாலுமே நான் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஆன்லைன் மார்க்கெட்ல சேல்ஸ் அதிகமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த போன், இந்த எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இந்த அப்பேரல்ஸ், அதாவது இந்த ட்ரெஸ், இதுதான் மேஜர் சேல்ஸே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரீஃபண்டும் இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு சேஞ்ச் தான். நீங்க எந்த வேலை பண்ணாலும் அதிகமா சம்பாதிக்கணும்னா நீங்க இந்த 2 விஷயத்தான் மாத்தணும். ஒன்னு, மார்க்கெட்ல எந்த ஸ்கில்லுக்கு அதிகமா வேல்யூ இருக்கோ அதை தெரிஞ்சு அதை கத்து வச்சிருக்கணும். கத்திருந்தா மட்டும் போதாது, மார்க்கெட் ட்ரெண்டையும் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸலுக்கும் ஜாவாக்கும் மவுஸ் இருந்தது, ஏன்னா அதை தெரிஞ்சு வச்சவங்க கம்மி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இது தெரியும். இன்னைக்கு பிக் டேட்டாக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு காரணம் அதை தெரிஞ்சு வச்சவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. நாளைக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சதுன்னா அதோட வேல்யூவும் கம்மி ஆயிடும். ஓகேவா? அடுத்தது முக்கியமான விஷயம் எஃபர்ட், நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்துதான். உங்களுக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், ரிவார்ட், அவார்ட், இது எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கு. உங்களுக்குன்னு தனித்துவமா இருக்கிற ஸ்கில், மத்தவங்களால செய்ய முடியாத விஷயத்த உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா நீங்க செய்யற அந்த விஷயம் உங்களுக்கு அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அதிகமா சம்பாதிக்கணும், அதுவும் நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னா நீங்க இந்த 2 விஷயத்தான் மாத்தணும். ஒன்னு, அதிகமா உழைக்கணும். இன்னொன்னு, அதிக பலன் தரக்கூடிய விஷயத்த தெரிஞ்சவரா இருக்கணும். இதுல ஒரு விஷயத்த பண்ணா மட்டும் பத்தாது, அதிகமா உழைச்சா மட்டும் அதிகமா சம்பாதிச்சிட முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் மார்க்கெட்ல எதுக்கு வேல்யூ அதிகமோ அதை தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதுக்கு நீங்க உழைக்கவும் செய்யணும். அதனால தான் நான் இதை ப்ராடக்ட்னு சொல்றேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.